நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? அப்ராட்ல செட்டில் ஆயிட்டேன் சொன்னாங்க, சென்னை போந்த? அதுவா, ரிலேட்டிவ் மேரேஜ் ஒன்று, அதுக்காக வந்தோம். அப்படியே வெகேஷன் மாதிரி ஒரு 2 மந்த்ஸ் இங்கே டேரா போட்டாச்சு. ஆமா, உன் வீடு தாம்பரம்ல தானே? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பக்கத்துல கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் முடிச்சுட்டு சும்மா சின்னதா ஒரு ரிலாக்ஸேஷன். எது, பொட்டி கடையிலையா? சரி, இப்போ என்ன வேலை உனக்கு? ஃப்ரீ தான். ஏன், என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆலை, எனக்கு ட்ரீட் வை. ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்க. அல்ப கௌரவமாக ட்ரீட் கேட்குறியா? ஆமாம், அதான் தெரியுதுல்ல, வா போகலாம். போகலாம். அப்போவே கேட்கணும்னு நினச்சேன். அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? அம்மா அடிக்கடி தலைவலி தலைவலின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, இப்போ எப்படி இருக்காங்க? பரவாயில்லையா? பரவாயில்ல, டாக்டர் செக்அப் போயிட்டு இருக்காங்க. ஓகே தான். ஓகே, 1 மினிட், சாரி. ஹலோ, சொல்லு பேபி. ஹே ஹே, இரு இரு, பதறாத. இங்கே பக்கத்தில் தான் வந்தேன், ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், பேசிகிட்டு இருக்கேன், 1 ஹவரில் வந்துடுவேன். ஓகே ஓகே, சரி சரி, வரேன். என்னது அழறானா? அவன்கிட்ட ஃபோனை கொடு. ஹலோ பேபி, லட்டு குட்டி, வை ஆர் யூ க்ரையிங்? டோன்ட் வரி, மம்மி வில் கம். ஓகே, சரி சரி சரி, அம்மா வில் பை சாக்கி ஃபார் யூ. ஓகே, ம், ஓகே, குட் பாய். டாட்டா. அம்மாக்கு டாட்டா சொல்லு. ஆ, ஓகே ஓகே, யூ டேக் கேர் ஆஃப் த பேபி. ஓகே, நான் வந்துடுறேன். ம், பாய். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். குழந்தை பேர் என்ன, என்ன வயசு? அது ஆத்விக், 3 இயர்ஸ் ஆகுது. செம்ம இன்டெலிஜென்ட். ஆனால் என்ன, நான் வீட்டில் இல்லைன்னா அழுது ஆர் பாட்டம் பண்ணிவிடுவான், அதுதான் பிரச்சனையே. க்யூட். சரி, உன் பாப்பா பேர் என்ன, ஃபோட்டோ காட்டு. என் பாப்பாவா? கல்யாணம் பண்ணி போகிறதுக்கு கூட காட்டுறேன் பாரு. டேய், என்ன விளையாடுறியா? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை? சும்மா நடிக்காத, கண்ணெல்லாம் ஒன்று வைக்க மாட்டேன், காட்டு. ஏய், காட்டு காட்டுடா, நிஜமாக தான் சொல்கிறேன், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, கல்யாணம் பண்ணிட்டு பிறந்தக்கப்புறம் சொல்கிறேன், வந்து பார்த்துருப்போம். பைத்தியம். ஏன் இன்னும் பண்ணிக்கல? என்ன கேள்வி இது? எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ பண்ணிக்கல, அவ்வளோதான். என்ன பார்த்துட்டே இருக்க, சாப்பிடு. பார்த்தப்போவே கேட்கணும்னு நினச்சேன், எவ்வளோ நாளாக அந்த பழக்கம்? எந்த பழக்கம்? ஆ, பார்த்தப்போ கையில் ஒன்று வச்சு ஊது தள்ளிட்டு இருந்தியே, அது. அம்மா கேட்குறியா நீ? அது 3 வருஷமா? ஏன், என்னாச்சு? உனக்கு என்னடா ஆச்சு? நீ ஏன் இப்படி கேவலமாக மாறிட்ட? ஹலோ, என்ன தம் அடித்தா கேவலமா? ஓவரால் டே, தம் அடிக்கிறத கேவலம்னு சொல்லலை. ஆனால் நீ ஒரு நேஷ்னல் ஆத்லெட். இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருப்ப தெரியுமா? எவ்வளோ ஹெல்த் கான்ஷியஸாக, உன்னோட கேமில் எவ்வளோ பேஷனேட்டாக இருந்த, ஒரு கெட்ட பழக்கமும் இருந்ததில்ல. ஆனால் இப்போ எப்படி ஆயிட்டேன்னு பாரு, தம்மு தொப்பேன்னு. உன்னை பார்த்தா எங்கேயாவது நேஷ்னல் ஆத்லெட் மரியாதை இருக்குது. இரு, என்ன தொப்புன்னு கலாய்க்கிறியா? நாங்களும் ஃபிட்டாக நல்லா தான் இருந்தோம், என்ன இப்போ கேமை விட்டேன், வயசாகிடுச்சு இப்படி ஆகிட்டேன். என் ஒன்று பார்த்தா கூட ஆன்டி மாதிரி இருக்கு, நான் அதை சொன்னேனா? மண்ணாங்கட்டி, நீ ஏன் கேமை விட்ட? ஒலிம்பிக் செலெக்ஷன்ஸ் என்ன ஆச்சு? இரு இரு, எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீ ஃபஸ்ட்டு சொல்லு. சரி, செலெக்ஷன் போனால் செலக்ட் ஆகலை, விட்டாச்சு. இட் ஹேப்பன்ஸ், கேம்னா அதுதான். ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும், சாப்பிட்டு. என்னால் தானே கௌதம்? புரியல. இல்லை, என்னால் தானே நீ உன் பேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் உன் கேமை விட்டு இன்னும் கல்யாணம் கூட ஆகாமல் இப்போது லைஃப்பில் இப்படி ஆகிட்டேன்? நிறுத்து நிறுத்து, என்ன அவ்வளோ சீன்லாம் இல்லை, சரியா? இப்போ நான் எப்படி ஆகிட்டேன்? முன்னாடி விட நல்லா தான் இருக்கேன். ம், எனக்கு என்ன குறை? என்ன கேமை விட்டேன், அவ்வளோதானே? ஸோ வாட், ஒரு ஐடி கம்பெனிலாம் நல்ல போஸ்டிங், நல்ல சம்பளம், நல்ல சந்தோஷமாக தான் இருக்கேன். கல்யாணம் எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ பண்ணிக்கல, அவ்வளோதான். அதுக்குன்னு கடைசி வரைக்கும் இப்படியெல்லாம் இருந்துட மாட்டேன், கண்டிப்பாக பண்ணிப்பேன் எனக்கு தோன்றப்போ. இல்லை கௌதம், எனக்கு நல்லா தெரியும் நீ உன் கேமில் எவ்வளோ பேஷனேட்டாக இருப்பேன்னு. அண்ட் நீ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், உனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடி ஆஃபீஸில் உன் மைண்டில்
உன் மைண்ட்ல சும்மா ஒரு வாட்டி கூட வந்தது இல்ல. ஏய் லூஸ் கௌதம், ஃபைவ் இயர்ஸ் நான் உன் கூட இருந்திருக்கேன். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை ஃபோர் இயர்ஸ் முன்னாடி நமக்குள்ள அதெல்லாம் நடக்காம இருந்து நம்ம பிரியாம இருந்திருந்தா நீ இப்படி இருந்திருக்க மாட்டல்ல. நீயும் உன் கேமை விடாம கண்டினியூஸா அதுலயே க்ரோ ஆகி உன் பேஷன்ல சக்சீட் பண்ணி ஒரு நல்ல லெவல்ல இருந்திருப்பல்ல. என்ன விட்டா டயலாக் அடிச்சுட்டே போற நீ. பாரு, மற்றவங்க மாதிரி நான் லவ் ஃபிளேர் ஆகிட்டு தாடி வளர்த்துட்டு லைஃபை தொலைச்சிட்டுலாம் சுற்றலை, சரியா? ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறேனுக்கா, எதுக்கும் நீ காரணம் கிடையாது, சரியா? தேவலாம் உளராத சாப்பிட்டு. இல்லை கௌதம், இவ்வளோ நாளாக எனக்கு பெருசாக எதுவும் தோணுனதில்லை, ஆனால் இப்போ ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் உன் நம்பர் கூட மறந்துட்டேன். தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. ஆனா கண்டிப்பா உனக்கு என் நம்பர் ஞாபகம் இருக்கும்ல? ஆமா, பக்காவா சொல்லுமா? கேளு, 9035621871 அதானே? இல்லையா? இது 9035621717 எப்படி புசனா? ஓகே ஓகே ஓகே, ஒரு வாட்டியா லாஸ்ட் ஒன் சான்ஸ். ஆ, லாஸ்ட்ல 7-7-1 இல்லை. ஓகே, லாஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுறேன். டேய் டேய் டேய், நிறுத்து, போதும் போதும். விட்டா ஊரில் இருக்கிற எல்லாரும் நம்பரும் சொல்லிடுவே போல இருக்கு, என் நம்பர் தவிர. சரி விடு, நீயும் மறந்துட்ட, நானும் மறந்துட்டேன், அதனால நான் உன மன்னிச்சு விட்டுட்டேன், பொழைச்சு. பாத்தியா, எனக்கும் மறந்து போச்சு. இட் ஹேப்பன்ஸ், லைஃப்னா தான் இதுக்கு போய் கில்ட்டி பால்ட்டின்ட்டு. இப்படியே இந்த அம்மா பெரிய ஆளுக்கு நாங்கள் இவங்களே நினச்சிட்டு வருஷம் ஃபுல்லாக இவங்க நம்பர் அப்படியே மனசில் பச்சை குத்தி வச்சுட்ருக்கோம். ஓவியா, அவனுக்கு ஹாயத்துட்டு பிரச்சனை இருக்கு. போடா பண்ணி, திமிர பிடிச்சவனே. சரி சீக்கிரம் சாப்பிடு, கிளம்பலாம். அப்புறம் பையனி லேட்டாக போனாலும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட போகிறான். கௌதம், உன் நம்பர் கொடு. நான் உன் நம்பரை கண்டுபிடிக்க எவ்வளோ யோசிச்சேன், அதே மாதிரி நீ யோசிச்சு கண்டுபிடி. ஓகே, போடா பைத்தியம். எனக்கு கேப் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். மூடிட்டு சீக்கிரமா கல்யாணம் பண்ணு, புரியுதா? டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். டேக் கேர் டு, பாத்துப்போ. ஓய், உன் பையனை யூஸ் பண்ணி கேட்டதா சொல்லு. ஓகே பாய். Thank you.